ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிறது ஏடு யூசர் தமிழ். நான் உங்க ஜெகதீஷன். என்னப்பா தம்பி திடீர்னு விழுந்து விழுந்து சிரிக்கிற அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நாட்டுல நடந்துட்டு இருக்கிற நிலைமைகள் இருந்துட்டு இருக்கு. 2-3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் கொரோனா கேஸ்னாவே என்ன, யாரும் அதை பத்தி கவலையே படல. இப்ப என்னடா, 10ஆம் தேதியில இருந்து பார்ஷியல் லாக்டவுன், 50% லாக்டவுன், சென்னையிலாம் கடைகள் திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பாதிக்கு மேல லாக்டவுன். கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி லாக்டவுன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வெளியே வந்தோமோ, அதே மாதிரி இப்ப படிப்படியா ஒவ்வொரு விஷயமா லாக்டவுனுக்கு உள்ள நோக்கி போயிட்டு இருக்கோம். உலகத்திலேயே இந்தியா தான் கொரோனா கேசஸ்ல நம்பர் 1 இருந்துட்டு இருக்காங்க. அது போக மற்ற நாடுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த நாடுகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க ஊர்ல கொரோனா கேசஸ் எல்லாம் அதிகமா இருக்கு, ஃபிளைட்ல யாரையும் எங்க ஊருக்கு அனுப்பி வைக்காதீங்க, எங்களால இதை வந்து சமாளிக்க முடியாது, உங்க ஊர் கொரோனா கேசஸ் அதிகமா இருக்கிறதுனால எங்க ஊருக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிறாங்க. பொதுவா மற்ற நாடுகள் தான் வந்து இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, நம்மளும் இந்தியாவும் சேர்ந்து அந்த நாடுகள் கூட இந்த நாட்டுல இருந்து வராதிங்க, இந்த நாட்டுல இருந்து வராதிங்க, வந்தீங்கன்னா ஃபுல்லா டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்போம். இப்ப இந்தியாவோட நிலைமையை பாத்தீங்களா, மற்ற நாடுகள் இந்தியாவை சொல்லுது, உங்க ஊர் மக்களை எங்க ஊருக்கு அனுப்பாதீங்கப்பா, எங்களால சமாளிக்க முடியாது, கொரோனா உங்க ஊர்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எவ்வளவுப்பா அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நேத்து கணக்கு படி 126,000 கேஸ். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 132,000 கேஸ். அப்படியே படிப்படியா எகிறிட்டு போய்கிட்டே இருக்கு, வேற லெவல்ல கேஸ் எகிருது. ஸோ இது எல்லாமே ட்ரையல் தான் அப்படின்றதுதான் எனக்கு நல்லா தெளிவா தெரியற விஷயம் தான். நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து இதைதான் பேசிட்டு இருக்கோம், தம்பிங்களா எலெக்ஷன் வருது, உஷாரா இருங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கொரோனாவுடைய கோர தாண்டவம் எல்லாமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தோம். இப்போ பார்த்தீங்களா, எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கோர தாண்டவத்தை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். கொரோனா இது இப்போ ஆரம்பிக்கல, நம்ம ஆளுங்க தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. கொரோனாவோட கோர தாண்டவம் ஏற்கனவே ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு, நம்ம ஆளுங்க அதை கண்டுக்காம வேற விஷயத்த பின்னாடி ஓடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கொரோனா கேசஸ் 132,000 கேசஸ் வந்து இந்தியாவில் கடைசி 24 மணி நேரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 60,000 கேசஸ் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்லேருந்து மட்டும் வந்திருக்கு. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டும் வந்து முன்வைக்கிறாங்க, எங்கள் ஊரில் கொரோனா கேசஸ் அதிகமாக ஆயிட்டு இருக்கு, சரிதான்ப்பா, ஆனால் எங்களுக்கு வேக்சின் பத்த மாட்டேங்குது, வேக்சின் கொடுக்க மாட்டுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் முன்வைக்கிறாங்க. இது எதனால அப்படிங்கிறதையும் பின்னாடி பார்ப்போம். இப்ப தமிழ்நாட்டோட விஷயத்துக்கு வரும், தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு நாளைக்கு 4,000 அதிகமான புதிய கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்படுது, அது ஓகே. இப்ப லாக்டவுன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களே, என்னதான் பேசுறாங்க, என்னதான் லாக்டவுன் எந்த மாதிரி போட போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவா இந்த வீடியோல பாத்திரலாம். தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, அது போக இந்திய அளவுல என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடி வந்து முதலமைச்சர்களோட டிஸ்கஷன் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நைட் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுங்க, ஒரு 8 மணிலிருந்து இல்லை 10 மணிலிருந்தோ காலைல 6 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ஃபுல்லாவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே அதிகப்படுது, கட்டுப்பாடுகளை கடுமையா விதிச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க மேல ஃபுல்லா ஃபைனை போடுங்க, கேஸை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கு, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்கள் கிட்ட சொல்லியிருக்கிறது. அது போக பார்த்தோம் அப்படின்னா, மகாராஷ்டிரா போன்ற ஸ்டேட்ல எல்லாம் சில ஸ்டேட்ல எல்லாம் லாக்டவுன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சாயந்தரம் 6 மணிலிருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஃபுல் லாக்டவுன் எல்லாமே கூட சில ஸ்டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம ஊர்ல, இதோடைய கோர தாண்டவம் இன்னும் 2 வாரங்கள் கழிச்சுதான் முழுமையாவே தெரிய ஆரம்பிக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, நம்ம ஆரம்பத்திலிருந்து கொரோனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால நம்மளால சொல்ல முடியுது. 2 வாரங்கள் கழிச்சுதான் கொரோனாவோடைய கோர தாண்டவம் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சரி, இந்த கொரோனா வரட்டும், எந்த ஒரு இயற்கை பேரழிவாகட்டும், இயற்கை சீற்றங்கள்னாலும், எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் முதல்ல பாதிக்கப்படக்கூடியது சென்னை தான். அதே மாதிரி இந்த கொரோனாவாலையும் சென்னை முழுசா பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய கேசஸ் அங்கிருந்து தான் வந்துட்டு இருக்கு. அது போக அங்க இருக்கக்கூடிய சில்லறை வியாபார கடைகள் எல்லாமே வந்து டோட்டலா மூட சொல்லியிருக்காங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா, அது எப்படி எங்களால மட்டும் முடியும், மூடனா எங்களுக்கும் வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு சொல்லி அவங்க சைக்கிளமே ஒரு ஓரமா பண்ணிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும். அது போக தமிழ்நாட்டுல விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் என்ன, 10ஆம் தேதியில இருந்து கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க, அது என்ன கட்டுப்பாடுகள் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம், தியேட்டரு மாலு எல்லாத்துலேயுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. தியேட்டர்லாம் வந்து 50% இருக்கைகளோடு தான் இருக்க செயல்படணும் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, பஸ்ஸில்
உக்காந்துட்டு போறதுக்கு மட்டும்தான் அலவுடு, யாரும் நின்னுட்டு போக கூடாது. உக்காந்துட்டு போறதுக்கும் நின்றுட்டு போறதுக்கும் என்ன வித்தியாசம்? உட்காந்துட்டு போனா அவங்க அங்கங்க இருப்பாங்க, ஆனா நின்றுட்டு போனாங்கன்னா கூட்டம் அதிகமா சேர்ந்து இன்னும் அதிகமான கூட்டம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உட்காந்துட்டு மட்டும் அலோவ் பண்ணிருக்காங்க, நின்றுட்டு போக அலவுடு கிடையாது. அது போக ஆட்டோனா ரெண்டு பேர் தான் டிராவல் பண்ணணும், கார்னா மூணு பேர் தான் டிராவல் பண்ணணும். இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக கல்யாணம் கருமாரி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு இறப்பு ஒரு டெத்து அப்படின்னா 50 பேர் தான் அங்கே கூடணும், ஒரு திருமணம் அப்படின்னா 100 பேர் தான் மேக்ஸிமம் கூடணும். அது போக ஒரு க்ளோஸ்டு ஆடிட்டோரியத்தில் வந்து ஒரு 200 பேர் வச்சு ஒரு ஈவெண்ட் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாமே வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ நைட் 8 மணி வரைக்கும் தான் வந்து கோயில்கள் எல்லாம் திறந்துருக்கணும், அதுக்கு மேலே கோயில்கள் திறந்துருக்கும். கோயில்னா வழிபாட்டு தலங்கள், கோயில்கள் ஆகட்டும், சர்ச்சுகள் ஆகட்டும், மசூதிகள் ஆகட்டும், எல்லாமே அது வந்து லாக் பண்ணலாம், 8 மணி வரைக்கும் தான் அலௌடு அப்படிங்கிறாங்க. அது போக எந்த ஒரு ஃபங்க்ஷன் வர கோயில் ஃபங்க்ஷன் மத சார்ந்த அரசியல் சார்ந்த கூட்டங்கள் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டமும் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அது போக வேறு வெளி மாநிலத்துலேருந்து வரவங்களுக்கு எல்லாமே வந்து இ பாஸ் இன்னும் அந்த மாதிரி சரி நிறைய நடைமுறைகள் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது போக இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே நீங்க போடுறீங்க சரி, இது போடுறதுனால எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க கொண்டு வந்தாலும் முழுசுமா முழுவதும் ஒரு லாக்டவுன் போடுறதும் ஒண்ணுதான், சில இந்த மாதிரி பார்ஷியல் லாக்டவுன் போடுறதும் ஒண்ணுதான். முழுமையா லாக்டவுன் போட்டா எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க, இந்த மாதிரி பார்ஷியல் லாக்டவுன் போடும்போது அங்கங்க இருக்கக்கூடிய அந்த தொழில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க பாதிக்கப்படுவாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு தியேட்டர் அப்படிங்கிற போது தியேட்டர்ல இருக்கக்கூடிய அங்க வேலை செய்யற ஊழியர்கள், தியேட்டர் முதலாளிகள் பாதிக்கப்படுறாங்கன்றது அடுத்த விஷயம், ஆனா அங்க 1000 பேர் அந்த ஊழியர்கள் அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை. ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா அங்க வந்து பாதி இருக்கைகள் தான், பாதி பேர் தான், ஒரு 30 பேர் உட்காரக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது அப்படின்னா அங்க 15 பேர் தான் அலோவ் பண்ணணும். அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள், எக்கச்சக்க ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்து போட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வெறும் ஆரம்ப புள்ளி மட்டும்தான் அப்படிங்கிறது நம்மளால தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். போன வருஷம் எப்படி ஆரம்பத்துல கொஞ்சோண்டு லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே லாக் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்க இருந்துட்டு இருக்கு. எதை வச்சு நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா எலெக்ஷன் இதோடைய ஒரு தொற்று பரவுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அந்த எஃபெக்ட் வந்து 2 கழிச்சுதான் தெரியும் அப்படிங்கறத நமக்கு போன வருஷமே தெரியும். ஏன்னா சென்னையில பரவுது அப்படிங்கறதுனால மக்கள் சென்னையில இருந்து எல்லாம் வெவ்வேறு ஊர்களுக்கு தஞ்சம் புகுந்தாங்க. அப்படி தஞ்சம் புகும்போது அங்க இருந்து பரவ ஆரம்பிச்சது 2 ஆச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே பார்த்த விஷயம்னா, அதே மாதிரிதான் இப்பவும் 2 கழிச்சுதான் இந்த கொரோனாவுடைய எஃபெக்ட், இந்த எலெக்ஷனோட எஃபெக்ட் அப்புறமா தான் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப இன்னும் நிறைய லாக்டவுன்ஸ் எல்லாமே போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. சரி, இப்ப இந்த வேக்சின் ஏதோ 10 அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் ஒரு விஷயம், சரி இவ்வளோ லாக்டவுன் எல்லாம் போட்டிருக்காங்க, டாஸ்மார்க் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அதை பத்தி வாயே திறக்கல, எதனால உங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன், மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க எதனால லாக்டவுன் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வந்து டாஸ்மார்க் போடல அப்படின்னு சொல்லி. இது வந்து நிறைய பேர் முகம் சுளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. அவனுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்படுதான், வாழ்றதுக்கே வழி இல்லாம மற்ற விஷயத்தெல்லாம் க்ளோஸ் பண்றீங்க, இங்க குடிச்சு குடிச்சு சாகிறதுக்கு நீங்க வழி பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் குற்றச்சாட்டும் மக்கள் முன் வைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வேக்சினுக்கு வருவோம், வேக்சின் பத்தல பத்தல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்களே, என்னப்பா வேக்சின்னா என்ன பத்தல? இப்பதான் தமிழ்நாட்டுல 56,00,000 வேக்சின் இருக்கு, நீங்க அப்புறம் அங்க மட்டும் ஏன் பத்தல அப்படிங்கிறாங்க. அங்க மக்கள் தொகை அதிகம், மகாராஷ்டிரால மக்கள் தொகை கிட்டத்தட்ட ரொம்ப அதிகம், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு அங்க வரக்கூடிய கேசஸ் 60,000 அதிகமான கேசஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அங்க வந்து எங்களுக்கு மாசத்துக்கு 1.5 கோடி வேக்சின் தேவைப்படுது, ஆனா இது வரைக்கும் 1 கோடி வேக்சின் தான் கொடுத்துருக்காங்க. குஜராத் எங்களை விட பாதி தான் பாப்புலேஷன், அதாவது மகாராஷ்டிரா பாப்புலேஷன்ல பாதி தான் குஜராத். குஜராத்துக்கு 1 கோடி வேக்சின் கொடுத்துருக்காங்க, எங்களவு அங்க கேசஸும் கிடையாது, ஆனா எங்களுக்கு இந்த அளவுக்கு கேசஸ் போயிட்டு இருக்கு. அது போக எங்களுக்கு வேக்சின் பத்த மாட்டேங்குது, பாப்புலேஷனும் அதிகமா இப்படி இருக்கிற இடத்துல எங்களுக்கு வேக்சின் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால நாங்க ஒரு 25 வேக்சின் சென்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்றோம் தற்காலிகமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வேக்சின் அப்படின்னாலே வேக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் பொருளாதாரம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுலயும் ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மறக்காம சொல்லிடுங்க.
இன்னும் நிறைய லாக்டவுன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஏன்னா கொரோனாவுடைய கோர தாண்டவத்தை உங்களுக்கு உடனுக்குடன் சொல்கிறதா நம்மளுடைய வேலை. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொரோனா பற்றினா உடனடி அப்டேட்ஸ், உங்கள் போடக்கூடிய லாக்டவுன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், பாய் பாய்.